வணக்கம் மக்களே, இது வைக்காடு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன செக் டேம் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆடெல்லாம் மேய்ச்சிட்ருந்தாங்க, குளிப்பாங்க, மாடுகளாம் நிறைய மேயும். இது வந்து அங்கே ஒரு பூ இருந்துச்சு ஓமத்தும்பூ சைஸில், அதை எடுத்துருக்கோம். சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பசுமையாக இருக்கும். சுற்றி தோப்பு தான், இடையில அந்த செக் டேம் இருக்குது. சுற்றி இருக்கிற அத்தனை தோட்டத்துக்கும் இங்கே இந்த செக் டேம்லேருந்து தான் தண்ணி கிணத்துகளுக்கு போகும், ஊத்தூரும். இது பார்த்திங்கன்னா தண்ணி வலிகிற இடம், அதை ஃபோக்கஸ் பண்ணோம். உள்ளே பூரா முள், அதனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. தண்ணி கம்மியாக தான் விழுகுது. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி நிறைய விழுகும், நல்லாயிருக்கும். சத்தம் வீட்டுக்கு கேட்கும், விழுகிற சத்தம். இது வந்து அந்த தண்ணி போகிற வழி. இது அந்த செக் டேம் பக்கத்துலேருந்து எடுத்தோம். தண்ணி ஃபுல்லு கவர் ஆகிருக்கு. இதோட இந்த டேம் வந்து மூணு தாட்டி நிறைஞ்சிச்சு, மூணு தாட்டி நிறைஞ்சு வழிஞ்சுது. இங்கே நிறைய அந்த நீர்க்கோழி அப்படிங்கிறதெல்லாம் வரும், கொக்குக நிறையா இருக்குது. ஈவினிங் டைமில் தான் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது ஃபோக்கஸ் பண்ணால் சரியாக தெரியல. நீர்க்கோழி அங்கே இன்னும் ரெண்டு அண்ணா ஒரு போடு பாருங்கள் இருந்துச்சு, அதை ஃபோக்கஸ் பண்ணால் அது சரியாக தெரியல. இந்த மாதிரி அழகான தண்ணி நீர்நிலைகளை வந்து எப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் கோழி எச்சங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கோழி செத்த கோழிகளெல்லாம் அது போட்டு வச்சுருக்காங்க, கழிவுகளையெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், அந்த தண்ணி நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவங்க தான் மறுபடியும் வந்து குளிக்கிறாங்க. இங்கே வந்து குடிச்சிட்டு போட்டிருக்காங்க பாட்டிலெல்லாம். இந்த பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாடு ஆடுகள்லாம் மேயிறப்போ காலில் குத்தும், அந்த அவங்கெல்லாம் துவைக்க வர்றவங்களுக்கெல்லாம் காலில் குத்தும். நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி, பூமி என்பவள் தாய், அந்த தாய்க்கு என்னென்ன நேரிடுகிறதோ அதெல்லாம் அவளுடைய பிள்ளைகளான நமக்கும் அது நேரிடும் அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம நீர்நிலைகளை பாதுகாப்போம், மண்வளத்தை பேணிக்காப்போம். நன்றி.